கண்ணா கவனி, செயல்பாடு மூணு ஆயத்தொலை வடிவியல்ல. இங்க பாருங்க அக்கா, இங்க இருக்கா வரைபடம் ஆனது L1, L2, L3 மற்றும் L4 என்ற நான்கு நேர்கோடுகளை கொண்டது. ரைட்டா? இப்ப மிகை சாய்வு கொண்ட நேர்கோடுகள் எவை, குறை சாய்வு கொண்ட நேர்கோடுகள் எவை? மிகை சாய்வு பாசிட்டிவா இருக்கணும். இன்னொன்னு என்ன இருக்கும், நெகட்டிவ் சாய்வு அப்படின்னா என்னது, ஸ்லோப். இப்ப என்ன அப்படின்றது, இப்ப இந்த செயல்பாடை செய்யறதுக்கு முன்னாடி முத இதனுடைய அடிப்படை என்னன்றத முத நீ தெரிஞ்சுக்கணும். நீ கண்ணு சரியா, அடிப்படை என்ன அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கணும். இங்க நல்லா கவனி, இந்த நேர்கோடு ஆனது எக்ஸ் அச்சின் மிகை திசையில் இணையாக அமையும். ரைட்டா? சாய்வு அப்படின்னாலே என்ன, தீட்டா, டான் தீட்டா. புரியுதுங்களா? நேர்கோடானது எக்ஸ் அச்சின் மிகை திசையில் இணையாக அமையும். நம்ம ஏற்கனவே இன்னொன்னு தெரியும், நமக்கு எதனுடைய சாய்வு, எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு பூஜ்ஜியம். அப்ப எக்ஸ் அச்சுக்கு இணையாக உள்ள நேர்கோட்டினுடைய சாய்வு என்னது, பூஜ்ஜியம். அதே மாதிரியே அடுத்தது கடைசி எங்க பாருங்க, ரைட்டா, ஒய் அச்சுக்கு இணையாக உள்ள நேர்கோட்டினுடைய சாய்வு வரையறுக்க இயலாது. ஏன், புரியுதா, டான் 90 டிகிரி இது. ரைட்டா? அதனால இது என்னது, ஒய் அச்சுக்கு இணையாக வந்தா அதனுடைய சாய்வை என்ன பண்ண முடியாது, நம்மளால வரையறுக்க முடியாது. எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு என்னது, ஜீரோ. ஏன்னா டான் 0 டிகிரி எவ்வளவு, ஜீரோ. அதனுடைய மதிப்பு என்னது, பூஜ்ஜியம். அதனால அது ரெண்டும் நல்லா தெரியும், எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு என்னது, பூஜ்ஜியம். ஒய் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு என்னது, வரையறுக்கப்படவில்லை. புரியுதுங்களா, வரையறுக்கப்படவில்லை. ரைட்டா? இப்ப அடுத்தது நல்லா கவனிங்க, இங்க நேர்கோட்டின் சாய்வு ஒரு மிகையன். எப்ப அந்த நேர்கோட்டினுடைய கோணம், புரியுதா, நேர்கோட்டினுடைய கோணம் அதாவது தீட்டா, தீட்டாவானது பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவும் 90 விட சிறிதாகவும் இருக்கணும். புரியுதா? ஒண்ணு, இது ஒரு ஐடியா. புரியுதுங்களா? இப்ப இங்க பாருங்களேன், இங்க கோடு எப்படி இருக்க, நான் இருக்கு, இங்க பாருங்க இப்படி இருக்கா, 90 டிகிரின்றது இங்க இருக்கு, இது 90 டிகிரி, இந்த எக்ஸ் அச்சு கிட்ட பூஜ்ஜியம் இருக்கும். அப்ப இங்கேருந்து இங்க வர வரைக்கும் என்னது, 90. நமக்கு கோடு எங்க இருக்குது, இங்கதான் இருக்குது. அப்ப கண்டிப்பா இது என்னது, பூஜ்ஜியத்தை விட அதிகம். அப்படியே இந்த கோடை அப்படியே நகர்த்திக்கிட்டே வர மாதிரி வாங்க, நின்றுதா இங்க, அப்ப பூஜ்ஜியத்துல இருந்து உயர்ந்துச்சு, பெருசாயிடுச்சு, பூஜ்ஜியத்தை விட அதிகம். ஆனால் எதை விட குறைவு, 90 விட குறைவு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை பாருங்க, நேர்கோடானது இடமிருந்து வலது நோக்கி உயரும் போது, இந்த ஆரோ பாருங்க, இந்த ஆரோ ரொம்ப முக்கியம். நேர்கோடானது இடமிருந்து வலது நோக்கி உயரும் போது சாய்வானது மிகையன். ரைட்டா? எப்படி, வலது நோக்கி உயரும் போது, வலது நோக்கி உயரும் போது. அப்ப இந்த ஆரோ ரொம்ப முக்கியம். ரைட்டா? இடமிருந்து வலம் எப்படி உயரும் போது, மேல் நோக்கி உயரும் போது, இடமிருந்து வலம் உயரும் போது என்னது, மிகை. ரைட்டா? ஜீரோவை விட பெரியது, 90 விட சிறியது. அடுத்தது கவனிங்க, இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இப்ப நேர் இந்த கோணம் 90 விட அதிகம். எப்படி கண்ணு, இங்க பாருங்க, 90 வச்சீனா இங்க இங்க இருக்கா, இருக்கா இல்லையா, இதுதான் 90. இப்ப இந்த இந்த கோடு பாருங்களேன், மேலேருந்து கீழே வருது. ரைட்டா? ரைட் இல்லையா? ரைட்டா? இங்க மேலே, இப்ப இங்க பாருங்க, இப்படி வருது. ரைட்டா? ரைட் இல்லையா? புரியுதா? இப்ப எப்படி இருக்குது, கீழ் நோக்கி இறங்கும் பொழுது. ஏன்னா நல்லா கவனி, 90 விட அதிகம், இது வந்து 90 விட என்னது, அதிகம். ஆனா எதை விட குறைவு, 180 விட குறைவு. 180
புரியுதுங்களா? 180 அப்படின்றது இது ஃபுல்லா, இது ஃபுல்லா 180. 180 விட குறைவு, ஆனால் 90 விட என்னது அதிகம். இது புரியுதுங்களா? 90 விட அதிகம், 180 விட குறைவு. எப்படி இருக்கணும்? இறங்கும் போது, இறங்கும் போது. அப்ப இந்த குறி ரொம்ப முக்கியம், புரியுதா? இடமிருந்து வலது நோக்கி இறங்கும் போது. இது என்னது? ஏறும் போது. என்னது? குறையன். அடுத்தது நல்லா கவனிங்க, நேர்கோடானது எக்ஸ் அச்சின் குறை திசையில், புரியுதுங்களா? என்னது? எக்ஸ் அச்சின் குறை திசையில் எப்படி இருக்கும்? இணையாக இருக்கும். எப்படி இருக்கும்? இணையாக இருக்கும். அப்ப இது என்னது? 180 டிகிரி. சரியாடா கண்ணா? என்னது? 180. அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? 180 டிகிரினா டான் 180. டான் 180 டிகிரி எவ்வளவுனா பூஜ்ஜியம். அதனாலதான் நான் சொன்னேன், எக்ஸ் அச்சுக்கு இணையாக உள்ள நேர்கோட்டின் சாய்வு பூஜ்ஜியம். Y அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு வரையறுக்கப்படவில்லை. பூஜ்ஜியத்தை விட இது கோணமானது பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவும் 90 விட சிறியதாகவும் இருந்தால் மிகை. கோணமானது 90 விட பெரிதாகவும் 180 விட சிறிதாகவும் இருந்தால் குறை. இது எப்படி இருக்கணும்? மேல் நோக்கி. புரியுதா? சாய்வு எப்படி இருக்கணும்? ஏறும் போது, இடமிருந்து வளமாக ஏறும் போது. இது என்னது? இடமிருந்து வளமாக இறங்கும் போது. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். புரியுது அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? இப்ப இது கணக்கு என்னன்றத பார்க்கலாம். இப்ப இந்த படத்தை பார்த்த உடனேயே எந்தெந்த கோடெல்லாம் மிகை சாய்வு, எந்த கோடு குறை சாய்வுன்னு உங்களால சொல்ல முடியும். புரியுது அடிக்கண்ண? இப்ப நல்லா கவனிக்கணும் நம்ம. L1, L2, L3, L4. ஃபர்ஸ்ட் எங்க? L1. சரியாடா கண்ணா? என்னது? L1. இங்க பாருங்க, குறி எப்படி இருக்குதுன்னு, இடமிருந்து வளமாக கீழ் நோக்கி இருக்குது இல்லையா? எப்படி இருக்குது? கீழ் நோக்கி இருக்குது. அப்ப இது என்னது? குறை, நெகட்டிவ். ரைட்டா? இன்னொன்னு எப்படி இருக்குது? இது 180 விட குறைவு, 90 விட அதிகம். கரெக்டா? L1. அடுத்தது L2. L2 பாருங்க எப்படி இருக்குது, குறி எப்படி இருக்குது? மேல் நோக்கி இருக்குதா இல்லையா? மேல் நோக்கி இருக்கா இல்லையா? ரைட். அடுத்தது எப்படி இருக்குது? 0 விட அதிகம். புரியுதுங்களா? எது? 0 விட அதிகம், 90 விட குறைவு. கரெக்டா? 0 விட அதிகம், 90 விட குறைவு. இங்க பாருங்க, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரியுது அடிக்கண்ண? அடுத்தது இப்ப இது என்னது? பாசிட்டிவ். அப்ப குறை சாய்வுக்கு எதை எழுதிக்கலாம்? L1. மிகை சாய்வுக்கு என்ன எழுதிக்கலாம்? L2. அடுத்தது L3 எடுங்க. L3 பாருங்க எப்படி இருக்குது, மேல் நோக்கி இருக்குதா? இருக்குதா இல்லையா? அது இல்லாம இங்க பாருங்க, இங்க கோணம் பாருங்க எப்படி இருக்குது? 0 விட அதிகம், 90 விட குறைவு. அப்ப இது என்னது நமக்கு? பாசிட்டிவ், மிகை சாய்வு. L3, L2, L3. அடுத்தது L4 பாருங்க எப்படி இருக்குது, கீழ் நோக்கி இருக்குது. எங்க இருக்குது? கீழ் நோக்கி இருக்குது. ரைட் அடிக்கண்ண? 90 விட அதிகம், 180 விட குறைவு. கரெக்டா? ரைட்டா? ரைட்ல இதுலயே அப்படிதான், 180 விட குறைவு. ரைட்டுங்களா? 180 விட, இதுதான் 180. அதனால இங்கே இருந்து வரணும், 180 விட குறைவு. எதை விட அதிகம்? 90 விட அதிகம். ரைட்டுங்களா? இதுலயே அப்படிதான், எப்படி 90 விட அதிகம், 180 விட குறைவு.
அப்ப இது என்ன அது எல் ஃபோர் சரியாடி கண்ண புரியுதா புரியலையா அதனால இந்த மேல் நோக்கி அப்படின்னும் போது பாருங்க எப்படின்னு அதே மாதிரி இது கீழ் நோக்கி சரியா இந்த அம்புக்குறி முக்கியம் அடுத்தது கோணம் இந்த ரெண்டுல வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடணும் புரியுதா அப்ப மிகை சாய்வு கொண்ட நேர்கோடுகள் எவை எல் டூ எல் த்ரீ குறை சாய்வு கொண்ட நேர்கோடுகள் எவை எல் ஒன் எல் ஃபோர் ரைட்டா எல் ஒன் எங்க இருக்குது எல் ஒன் தா எல் ஒன் அடுத்தது எங்க இருக்குது எல் ஃபோர் தா கிரீன் கலர் புரியுதுங்களா என்ன கலர் இது கிரீன் கலர் எல் ஃபோர் என்ன கலர் ரோஸ் கலர் எல் டூ என்ன கலர் ப்ளூ கலர் ரைட்டா எல் த்ரீ என்ன கலர் ஆரஞ்சு கலர் புரிஞ்சுது அடிக்கண்ணு அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து இது ரெண்டு தான் இதை வந்து கரெக்டா நம்ம அப்ளை பண்ணும் இந்த இதை தான் நம்ம கரெக்டா பார்க்கணும் வேற ஒண்ணும் கிடையாது அந்த இதை போட்டோம்னா நமக்கு தெரியும் வேற ஒண்ணும் இல்லை ரைட்டா இது வந்து போடும்போது நமக்கு நல்லா தெரியும் எது இந்த கோடு போடும்போது நமக்கு நல்லா தெரியும் வேற ஒண்ணும் கிடையாது பாருங்க இது இது அழகா வந்துடும் தான் இந்த இடத்துல இப்படி போகணும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும் புரியுது அடிக்கடி அது மாதிரி போடணும் ரைஸ் பை ரன் அப்படின்னு போடுறோம் ஞாபகம் இருக்குதா இந்த செங்குத்து பை ஒய் ஆயத்தொலைவு டிவைடட் பை எக்ஸ் ஆயத்தொலைவுகளுடைய வித்தியாசம் அதுதான் வேற ஒண்ணும் இல்லை அதனால இந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன கொடுத்துருக்குதோ அதை கரெக்டா பண்ணிக்கணும் இதுல எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு பூஜ்யமும் ஒய் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு வந்து வரையறுக்கப்படவில்லை அப்படின்றது தெரிஞ்சு இந்த 180 டிகிரி எக்ஸ் அச்சுக்கு இணை தான் ஆனா டேன் 180 என்னது பூஜ்யம் தான் அதனால இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு இந்த ரெண்டு மட்டும் நல்லா தெரிஞ்சுட்டா நமக்கு போதும் சரியாடி கண்ணு புரியுதா